வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ரச்சனல் இன்றைய காணொலியில் வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதத்தில் நடைபெறவுள்ள வாக்கிய சனி பயிற்சிக்கான இந்த மூன்று பொருளை வாங்கிடுங்கள் என்ற ஒரு தொகுப்புடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நான் ராஜ் இம்முறை சனிப்பயிற்சி இருபத்தி ஆறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை அன்று நடைபெறுதுங்க இது வாக்கிய பஞ்சாங்கப்படி நடைபெறும் சனிப்பயிற்சியாக கணிக்கப்படுகிறது இருபத்தி ஆறாம் தேதி மாலைக்கு பிறகு சனிப்பயிற்சி நடைபெறுகிறது எனவே இருபத்தி ஏழு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபது ஞாயிறு அன்று காலையில் அவசியமாக இந்த மூன்று பொருளை வாங்கிடுங்கள் அப்படி இந்த மூன்று பொருள் உங்களிடத்தில் இருந்தா நீங்க உங்களிடத்தில் இருப்பதையும் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது என்ன மூன்று பொருள் அந்த மூன்று பொருளை வைத்து நம்ம என்ன செய்யணும்னு தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் காணொலி இறுதி வரை இணைந்திருங்க இருபத்தி ஏழு டிசம்பர் ஞாயிறு அன்று காலையில் உங்களுக்கு நவகிரகம் வீட்டிற்குடிய கோவிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இன்றைய தினத்தில் சனீஸ்வரனுக்கு நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இன்றைய தினத்தில் வாங்க வேண்டிய முதன்மை பொருளாக சொல்லப்படுவது கொஞ்சம் கருப்பு எல் கருப்பு என்றாலே சனீஸ்வரன் ஆட்சி செய்யும் நிறமாகவே சொல்லப்படுகிறது இன்றைய தினத்தில் கருப்பு எல் அவசியமாக வாங்குவது சிறப்பு உடன் கொஞ்சம் பச்சரிசி கருப்பு எல் மற்றும் பச்சரிசி கலந்து இன்றைய தினத்தில் காக்கைக்கு நம்ம உணவாக வைத்திடலாம் பச்சரிசிய சாதமா வடிச்சு கொஞ்சம் கருப்பு கலந்து நம்ம பிண்டம் போல பிடித்து இன்றைய தினத்தில் காலையில நம்ம காக்கைக்கு வைத்திடலாம் சனிஸ்வரனின் வாகனமான காக்கையர் இன்றைய தினத்தில் இந்த பச்சரிசி கலந்த கருப்பு சாப்பிடுவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சனியினால் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும் என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுகிறது தொடர்ந்து இன்றைய தின சனிப்பயிற்சியை முன்னிட்டு வாங்கக்கூடிய மூன்றாவது பொருளாக சொல்லப்படுவது கருப்பு வஸ்திரம் இந்த கருப்பு வஸ்திர என்பது நம்ம சனி பகவானுக்கு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரருக்கு சாற்றும் வகையில் இருக்க வேண்டும் இது கருப்பு வஸ்திர பட்டாக இருப்பது மேலும் நல்லது அப்படி உங்க நவ நவகிரகத்திற்கு சாற்றக்கூடிய கருப்பு பட்டு வஸ்திரம் இருக்கும் பட்சத்தில் அதனை நீங்க இன்றைய தினம் கோவிலுக்கு எடுத்து சென்று சனீஸ்வரனுக்கு சாற்ற கொடுக்கலாம் அப்படி இல்லைனா இன்றைய தினத்தில் புதிதாக ஒரு கருப்பு நிற வஸ்திரம் வாங்கியும் நவகிரகம் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நம்ம சாற்ற கொடுத்துடலாம் மேலும் இன்றைய தினத்தில் காலையில் சனிஸ்வரனுக்கு எழுதீபம் ஏற்றியும் வழிபாடு செய்வது மிகச் சிறந்த பலனை தரும் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி சனிப்பெயர்ச்சியில் நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் ஒருவரா நீங்கள் அல்லது சம பலன்களை அனுபவிக்கப் போறீங்களா கெடுபலன்களை நீங்க அனுபவிப்பவர்களாக இருந்தாலும் சரிங்க எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சரி இன்றைய தினத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி சனிப்பெயர்ச்சி நடந்த பிறகு இன்று நவகரகம் வீட்டிருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று சனி வழிபாடு செய்வது என்பது நிச்சயமாக சனி உடைய பாதிப்பை குறைக்கவே செய்யும் தொடர்ந்து இன்றைய தினத்தில் பைரவர் வழிபாடு செய்வதும் சனி பாதிப்பில் இருந்து நம்மை விலக செய்யும் சரி நண்பர்களே இன்றைய காணொலியில் வரக்கூடிய டிசம்பர் ஞாயிறு அன்று வாக்கிய பஞ்சாங்கப்படி நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி அன்றைய தினத்தில் நம்ம காலையில் வாங்க வேண்டிய ஒரு மூன்று பொருட்களை பார்த்தோம் முதலாவதா கருப்பு எல் இரண்டாவதா பச்சரிசி அடுத்ததா கருப்பு வஸ்திரம் கருப்பு ஏல் மற்றும் பச்சரிசி கலந்து நம்ம இன்றைய தினத்தில் காக்கைக்கு உணவா வைத்திடலாம் பச்சரிசி வடிச்ச பிறகு அதில் கொஞ்சம் கருப்பு கலந்து வைப்பது சிறப்பு தொடர்ந்து கருப்பு வஸ்திரம் வாங்கி இன்றைய தினத்தில் நவகிரகம் வீட்டிற்கு ஆலயங்களுக்கு சென்று சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு எல்லை நம்ம சாற்ற கொடுத்திடலாம் தொடர்ந்து இன்றைய தினத்தில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு இன்றைய காணொலியில் ஞாயிற்றுக்கிழமை என்று நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்த்தோம் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனளித்திருக்கும் எதிர்பார்க்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் பல பயனான ஆன்மீக தொடர்பான தொகுப்புகளுடன் வெகு விரைவில் மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் மண் விளக்கு குத்து விளக்கு அகல் விளக்கு போன்ற தீபங்களை நம்ம ஏற்றி வழிபாடு செய்வதுண்டு அதேபோல வியாழக்கிழமை மாலை என்பது குபேர நேரமாகும் பொதுவாக குபேர நேரத்தின் போது நம்ம வீட்டு வாசல்ல குபேர தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு அதனையே இந்த காணொலியில் உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து போறோம் காணொலி இறுதி வரை